ஏன் மச்சான் கிருஷ்ணகிரியில் கேஎஃப்சி ஓப்பன் ஆயிருக்குன்னு தெரிஞ்ச உடனே சுர்ராமன் சண்முக வண்டியை அப்படின்னு சொல்லி கரெக்டாக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். உள்ளே போய் ஆம்பியன் பார்த்தா நார்மலாக கேஎஃப்சி எப்படி செட்டப் இருக்கும் அதிகமாக இருந்தது. ஏன்னா மற்ற கேஎஃப்சியோட எங்கள் ஊரில் இருக்க கேஎஃப்சி ரொம்ப குட்டியாக இருந்தது. ஆர்டர் ஸ்பைசி லெக் பீஸ் வித் டூ டிப்ஸ்னு இருந்தது, அதை ஆர்டர் பண்ணோம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்டு சிக்கன் லெக்ஸ்னு ஏதோ ஒரு புதுசாக இருந்தது, அது ஒரே ஒரு லெக் பீஸ் மட்டும் வாங்கி பார்த்தோம். என்னோட சிக்கன் லெக் பீஸில் மட்டும் இல்லை இவ்வளோ ஆயிலாக இருக்குன்னு சொல்லி திரும்பி பார்த்தேன். எங்கள் அண்ணன் ஒரு கடி கடிக்கிறாரு, என் ஃப்ரெண்டு கூட வந்து இன்னொரு கடி கடிக்கிறாரு, எங்கடா இருங்கடா நானும் சாப்பிட்றேன்னு சொல்லி கேட்டு என்ன வீடியோ எடுத்து சொல்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லோரும் காலியாக பண்ணிட்டாங்க. இருந்த ஒரே ஒரு லெக் பீஸ் மட்டும் எனக்கு கிடச்சது லாஸ்ட்டில், ரொம்பவே ஹாட்டாக இருந்தது, நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. போங்கப்பா இந்த லெக் பீஸ் உங்களுக்கு யாருக்கு இல்லைன்னு சொல்லி இந்த லெக் பீஸை நானே சாப்பிட்டேன். இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப டேங்கி ஃப்ளேவர், கொஞ்சம் ஸ்பைசினஸ் அதிகமாகவே இருந்தது. நீ கொடுத்தா கூட கொடுக்கலன்னா போன்னு சொல்லி என் கூட வந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணார்னா, சிக்கன் லெக் பீஸ் வந்து சிக்கனை மட்டும் இல்லை கட் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்டுருந்தாரு. யோ என்னையா பண்ணுற அப்படின்னு கேட்டால், சிக்கன் லெக் பீஸை கடிச்சு சாப்பிட்டா அவர் சிக்கன்னு தெரிஞ்சிருமா, அதனால சிக்கனை மட்டும் எடுத்து சாப்பிட்றாரம்மா. நீங்களும் கிருஷ்ணகிரியில் இருக்கீங்க இல்லை கிருஷ்ணகிரி வழியாக போயிட்டீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பை போய்.